வணக்கம் சகாக்களே அனைவரும் நலமா வா நான் உங்கள் சகா உங்களுக்காக புது டாபிக் இன்னைக்கு இன்றைக்கி வந்திருக்கேன் யூபிஐ யுபிஐனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபைஸ் இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ்லெஸ் எக்கானமியாக ஆக்கணும் இந்தியாவை அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பேமெண்ட்ஸ் ஆப் தான் இந்த யுபிஐ இந்த யூபிஐயை இன்ஸ்டன்ட் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மணி பிட்வீன் டூ பார்ட்டிஸ் வித் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் மூலமாக ரெண்டு பேர்கிட்ட இருக்க மனியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்காக உதவுகிறது தான் இந்த யுபிஐ இதை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இதில் பார்க்குறீங்கன்னு என்பிசிஐ கொண்டு வந்தாங்க என்பிசிஐ இஸ் அ நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க தான் சோல் அத்தாரிட்டி ஆஃப் எல்லா பேமெண்ட்ஸ்க்கும் சோல் அத்தாரிட்டி இவங்க தான் ஸோ மொபைல் நம்பர் மூலமாகவே இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் யூபிஐ இதில் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யுஎஸ்எஸ்டி அந்த ஃபீச்சர் தான் யூஸ் பண்ணுறாங்க அதோட அப்டிவேஷன் என்ன அப்படின்னா யூன் அன்ஸ்ட்ரக்சர்டு சப்ளிமெண்ட்ரி சர்வீஸ் டேட்டா ஸோ இந்த ஆன்ஸ்டிக்சல் சப்ளிமெண்ட்ரி சப்ளிமெண்ட்ரி சர்வீஸ் Data யூஸ் பண்ணி தான் ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு மொபைல் ஆப் மூலயமா இவங்க வந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இதில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு internet இன்டர்நெட் யூசேஜாக இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேருந்து நம்ம வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் யூபிஐயில் ஸ்டார் நைன் நைன் ஆஷ் போட்டு அதாவது ஆஃப்லைனில் இருக்க ஃபோன் மூலயமாகவும் இதை வந்து டயல் பண்ணி நீங்கள் வந்து இந்த பேமெண்ட்ஸ் வந்து பண்ணலாம் என்னென்ன ஃபெசிலிட்டி யூபிஐயில் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன ஃபெசிலிட்டி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இல்லை பே பண்ணலாம் பில் பேமெண்ட்ஸ் பண்ணலாம் பில் பேமெண்ட்ஸ்னால் நீங்கள் வந்து கரண்ட் பில்லேருந்து உங்களோட டிடிஹெச் பேமெண்ட்ஸு ரீசார்ஜஸ் எவ்ரித்திங் நீங்கள் வந்து அதிலே பண்ணலாம் மற்றவங்கள்ட்ட மணி ரெக்வஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டேருந்தோ இல்லை உங்கள் நெய்பர்ஸ்டேருந்தோ உங்களுக்கு மணி தேவை அப்படின்னா ரெக்வஸ்ட் பண்ணலாம் உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸை செக் பண்ணலாம் உங்களோட ரெண்டு மூணு அக்கௌண்ட் இருந்தாலும் இதில் லிங்க் பண்ணிக்கலாம் யூபிஐ பின்னை சேஞ்ச் பண்ணலாம் ட்ரான்ஸாக்ஷன் ஹிஸ்ட்ரி செக் பண்ணலாம் ஸோ பழசில் நீங்கள் பாஸ்புக் என்ட்ரி போடல அப்படின்னாலும் இந்த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை வச்சே நீங்கள் செக் பண்ணிடலாம் இந்த யுபிஐ கான்செப்டை யார் டெவலப் பண்ணான்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்பிசிஐ தான் டெவலப் பண்ணாங்க என்பிசிஐயோட அப்ளிகேஷன் நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா யுபிஐ லான்ச் பண்ணது ஏப்ரல் லெவன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் தான் யுபிஐ லான்ச் பண்ணாங்க யாரோட அதாவது யாரோட சிபார்சு பேரில் இது வந்தது அப்படின்னா ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னர் மிஸ்டர் ரகுராம் ராஜனோட சிபார்சு பேரில் தான் வந்தது இதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா டு பூஸ்ட் டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் அண்ட் டு மேக் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஈஸி குயிக் அண்ட் ஹேசல் ஃப்ரீ ஸோ ஈஸியாக பேங்க்குக்கு போகாமல் ஒருத்தர் கையில் இருக்க மொபைல் ஃபோன் மூலியமாகவே மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த யூபிஐ ஆப் இந்த யூபிஐ ஆப்பில் நீங்கள் மொதல் மொதல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் அது கேட்கும் உங்களோட அக்கௌண்ட்டை மொதல் யூபிஐ ஆப்போடு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும் அதுக்காக ஆதார் லிங்க்டு மொபைல் ஃபோனே நீங்கள் வச்சுருக்கணும் ஸோ உங்களோட மொபைல் ஃபோன் பேங்க்கில் ரிஜிஸ்டர் ஆயிருந்தால் தான் அதில் வர மெசேஜை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இதில் உங்கள் பின் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ண முடியும் இது மூலமாக நீங்கள் வந்து மொபைல் நம்பர்னு இல்லாமல் விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் மூலமாகவும் நீங்கள் வந்து பேமெண்ட்ஸ் பண்ணலாம் க்யூஆர் கோட் மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட்ஸ் பண்ணலாம் இதில் என்னென்ன யூசேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இமீடியேட்டாக பேமெண்ட் பண்ணலாம் விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் அதாவது விபிஏ யூஸ் பண்ணியும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் மெனி வேஸில் வந்து பேமெண்ட் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம் இல்லை நீங்கள் உக்கா உங்கள் அக்கௌண்ட் பேயை ஆட் பண்ணியும் பண்ணலாம் அதாவது உங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஆனால் ஐஎஃப்எஸ்சி கோடு தெரிஞ்சதுன்னா அதை யூஸ் பண்ணி பண்ணலாம் இல்லை மொபைல் நம்பர் அண்ட் எம்எம்ஐடி அதாவது மொபைல் ம மணி மணி மொபைல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை வச்சும் நீங்கள் பண்ணலாம் க்யூஆர் கோடை வந்து காப்பி பண்ணி அது மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் உங்கள் பில்லை வந்து ஸ்பிளிப் பண்ணி பே பண்ணலாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து அதுவும் இல்லாமல் வேரியஸ் பில்ஸும் நீங்கள் இதில் வந்து பே பண்ணலாம் சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் பண்ணலாம் அதாவது நீங்கள் போனோடனே பேமெண்ட் பண்ணுறதுக்கு எந்த பில்லும் அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணும் அதுக்கப்புறம் அந்த பில்லு ப்ராசஸ் ஆகி அதுக்கு ஒரு இன்வாய்ஸ் மாதிரி காமிக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஆஸ் யூஷுவல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பின் நம்பர் இருக்கும் யூபிஐ பின் நம்பர் அந்த பின் நம்பரை போடணும் ஸோ அது ப்ராசஸிங் ஆகி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு இல்லை ரிஜெக்ட் ஆகிடுச்சு மேபி சில ரிஜெக்ஷன்ஸ் வந்து சர்வர் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் தப்பாக யூபிஐ பின் நம்பர் போட்டிங்கன்னா ஆகும் ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை ரிஜெக்டாக எல்லாமே உங்களுக்கு வந்து உடனே தெரிஞ்சிடும் ஸோ சக் சப்போஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படி அப்படின்னா உடனே அந்த பேமெண்ட் வந்து பெனிஃபிஷரி அதாவது யார் ரிசீவரோ அவருக்கு உடனே போய் சேர்ந்துடும் ஸோ நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எந்த பேமெண்ட் வேணால் நீங்கள் பண்ண முடியும் ஒன் பே ஃபார் மெனி அக்கௌண்ட் சாரி ஒன் ஆப் ஃபார் மெனி அக்கௌண்ட்ஸ் ஸோ ஒரே ஆப்பை மெனி அக்கௌண்ட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்கள்கிட்ட ஒரு மூணு அக்கௌண்ட் இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் ஒரே ஆப்லேயே அந்த மூணு அக்கௌண்ட்டையும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்புறம் இது செக்யூர்டாகவும் கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது நீங்கள் எல்லா இடத்துக்கும் நீங்கள் வந்து உங்கள் கேஷை கேரி பண்ண தேவையில்லை இப்போ எல்லாருமே கூகுள் பேலேருந்து நிறையா யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் கூகுள் பேலேயோ இல்லை வேறு ஏதாவது யுபிஐ பேலையோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் பிஹெச்ஐஎம்னு ஒரு யூபிஐ ஆப் இருக்குது அது டெவலப்டு பை அவர் என்பிசிஐ அதாவது நம்ம கண்ட்ரியோட ஒரு யுபிஐ ஆப் ஸோ அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவிங் அக்கௌண்ட்டோ இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டோ இருக்கணும் அந்த அக்கௌண்ட்டில் உங்களோடய மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும் உங்களுக்கு டெபிட் கார்டு இருக்கணும் உங்களோட மொபைல் நம்பரில் உங்கள் வந் உங்கள் மொபைல் நம்பரில் அந்த கரண்ட் அக்கௌண்ட்டோட இருக்க அதாவது கனெக்ட் ஆகிருக்க மொபைல் நம்பரோட சிம் தான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி அதை யூஸ் இருக்கணும் உங்களுக்கு சர்ட் அண்ட் பேலன்ஸ் இருக்கணும் ச எஸ்எம்எஸ் வர்றத ஆக்ட் எக்ஸ்எம்எஸ் ஆக்டிவேஷன் இருக்கணும் அப்புறம் சம் சர்ட் பேலன்ஸ் இருக்கணும் பேமெண்ட் பண்ணுறதுக்காக சர்ட் பேலன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தது அப்படின்னா யுபிஐ ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஆண்ட்ராய்டு ஆர் ஐஏஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருந்தது அப்படின்னா யுபிஐ ஆப்ஸ் நைன்டி பர்சன்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸோ இந்த ஆப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால் யுபிஐ ஆப்பை ஈஸியாக நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து டேட்டா பேக் அதாவது ஆன்லைன் பேக் இருக்கணும் ஆன்லைன் யூசேஜ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து யுபிஐ யூஸ் பண்ண முடியாது இதுதான் சர்டன் கண்டிஷன்ஸ் யுபிஐ யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன எலிஜிபிலிட்டி உங்களுக்கு என்னென்ன இருக்கணும் தேவைகள் அப்படின்றத இதில் நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யுபிஐ ஆப்ஸ் அதாவது யுபிஐ ஆப்ஸில் என்னென்ன ஆப்ஸ் இருக்குது எந்தெந்த கம்பெனியோட ஆப்ஸ் அதெல்லாம் பற்றி பார்க்கலாம் இந்த யுபிஐ ஆப்ஸ் வந்து எதுக்காக மெயினாக டிசைன் பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக தான் டிசைன் பண்ணாங்க இது ஒரு கஸ்டமர்டேந்து இன்னொரு கஸ்டமருக்கு மனியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் அவங்களோட ப்ரைவசியான ஆத்தென்டிகேஷனை வந்து செக்யூராக வச்சுக்கிறதுக்கும் தான் இந்த யுபிஐ ஆப் கொண்டு வந்தாங்க இந்த யுபிஐ ஆப்லேயே என்பிசிஐயே அதுவே டெவலப் பண்ண ஆப் தான் பிஹெச்ஐஎம் பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி தான் அதோட அப்ரிவேஷன் இது மூலமாகவும் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன எல்லா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் யூபிஐயும் நீங்கள் பண்ணலாம் நீங்கள் ஒருத்தருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் பில் பே பண்ணலாம் எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸும் இந்த யூபிஐ ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம் ஸோ அது இல்லாமல் வேறு என்னென்ன யூபிஐ ஆப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேடிஎம் ஆப் இருக்குது நெக்ஸ்ட் கூகுள் பே கூகுள் பேயோடு முன்னாடி அதோடய பேர் என்ன இருந்தது அப்படின்னா தேசு அப்படின்னு ஸோ இது கூகுளோட கம்பெனி ஃபோன்பே ஆப் இருக்குது மொபிக்விக் ஆப் இருக்குது எஸ்பிஐ பே இருக்குது எஸ்பிஐ எஸ்பிஐயோட ஒரு யுபிஐ ஆப் ஃப்ரீ சார்ஜ் இருக்குது சில்லர் சில்லர் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஒரு யுபிஐ ஆப் ஐ மொபைல் இருக்குது ட்ரூ காலர் பே தட் இஸ் ஐசிஐசிஐட ஒரு யுபிஐ ஆப் இந்த ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வேரியஸான ட்ரான்சாக்ஷன்ஸ் யுபிஐ மூலமாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பிஹெச்ஐஎம்மை பற்றி செப்ரேட்டாக பார்ப்போம் ஸோ பிஹெச்ஐஎம் வந்து என்பிசிஐ வச்சு டெவலப் பண்ண பே டெவலப் பண்ண ஆப்னு சொல்லி நம்ம முன்னாடியே சொன்னேன் அதை நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மனி பேமெண்ட் அப்ளிகேஷன் அலௌஸ் யூசஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட் வித் ஹெல்ப் ஆஃப் மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணியே பேமெண்ட்ஸ் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இது மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி தசே ருபீஸ் டுவெண்ட்டி தௌசண்ட்னா சிங்கிள் ட்ரான்சாக்ஷன் இதுக்கு நோ ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் கிடையாது யூ கேன் மனி ட்ரான்ஸ்ஃபர் டு எனி மண் யாருக்கும் வேணா நீங்கள் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் வச்சுருக்கணுன்ற அவசியம் கிடையாது மொபைல் நம்பர் ஒன்லி சஃபிஷியன்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் யுவர் அமௌண்ட் ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி மொபைல் நம்பர் இருந்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இல்லை க்யூஆர் கோடு வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இல்லை ஐஎஃப்எஸ்சி கோடு அக்கவுண்ட் நம்பர் இருந்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இல்லை அவங்களோட விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் அதாவது ஒவ்வொரு யூபிஐ வச்சுருக்கவங்களுக்கும் அதுக்குன்னு ஒரு யுபிஐ அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க சட்டன் இமெயில் ஐடி மாதிரியே அது இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து பண்ணலாம் யுபிஐ பின் நம்பரை மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா ஃபோர் டிஜிட்ஸாக இருக்கும் இல்லை சிக்ஸ் டிஜிட்ஸாக இருக்கும் நம்பர்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும் ஸோ நீங்கள் யுபிஐ சேஞ்ச் பண்ணுக்குறதும் யுபிஐ ஆப்லேயே போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது எல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூபிஐயோட டீட்டெயில்ஸ் யூபிஐ இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது அதெல்லாம் நான் ஃபர்தராக வர வீடியோஸில் உங்களுக்கு முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மோஸ்ட் ஆஃப் த பார்ட் அதாவது டீட்டெயில்ஸ் ஆஃப் யூபிஐ நான் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மை சேனல் டூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல் ஹாவ் அ கிரேட் ஃப்யூச்சர் நான் உங்கள் சகா உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றி வணக்கம்